நிறைய ஹாம்ஸ்டர் வந்து உடம்பு சரியில்லாமல் எனக்கு செத்து போச்சு. இது ஒன்று மட்டும் எப்படியோ வந்து சர்வைவ் ஆகி பொழைச்சிக்கிச்சு. ஃபுல்லாக இருக்குது, காலியே ஆகலை. ஏன் இது காலி ஆகலைன்னா வாட்டர் வந்து ஸ்டக் ஆகிருக்கு. அது ஒன்று ஃபீமேல் இறந்து போயிடும். அப்படி குட்டி போடுற அளவுக்கு தெம்பு இருந்தாலும் அதை பார்த்துக்க முடியாது. அதனால் குட்டியை வந்து சாப்பிட்டோம். ஏன்னா ஹாம்ஸ்டரை பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்கிட்ட இப்போ ஒரு ரெண்டு பேர் ஹாம்ஸ்டர் இருக்குது. ரெண்டு பேர்னால் ரெண்டு ஃபீமேல் இருக்குது, ஒரு மேல் இருக்குது. அந்த ஒரு மேலே தான் வந்து ரெண்டு ஃபீமேலுக்குமே போட்டுட்ருக்கேன். அதை தாண்டி குட்டீஸ் இருக்குது, குட்டீஸ்லாம் வந்து சேல் பண்ணிடுவேன். ஸோ அது என்னோடய பர்சனல் கலெக்ஷனில் கணக்கு வராது, அதை விட்டுருவோம். ஸோ இதுங்களை வந்து எந்த மாதிரி நான் ப்ரீட் எடுத்துகிட்ருக்கேன், இதுக்கு முன்னாடி எப்படி எடுத்தேன், இப்போ கொஞ்சம் புதுசாக எடுக்கிறேன், ஏன்னா ஒரு மேல் தானே இருக்குது. ஸோ ஃபீடிங்லாம் எந்த மாதிரி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமராவை ஆன் பண்ணி ஸ்டாண்டை வச்சு அதுக்குள்ளே தூங்கியே தூங்கிடுச்சிங்க. ஸோ தூங்கிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு, இவர் வந்து மேலு. இதை வந்து பிளாக் பைடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃபான் பைடுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வெளியே இருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். அந்த பிளாக் மட்டும் என்னோடய லைனேஜ், ஃப்ரெண்டு என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் ப்ரீட் பண்ணாப்புல அதுலேருந்து வந்த குட்டி இது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இதை வந்து ஒயில்டு கூட கிராஸ் பண்ணார், இதோட பேரண்ட்டை வந்து ஒயில்டு கூட கிராஸ் பண்ணார். ஸோ இது பைடுக்கும் ஒயில்டுக்கும் பிறந்த குட்டி தான் இது. இதை நான் ப்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒயில்டு வந்து நிறைய கிடைக்குது. இப்போ ஒயில்டு ஆசைப்பட்டு யாராச்சும் என்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அதை ப்ரீட் பண்ணால் அதில் பைடு வரும். ஸோ அவங்க எதிர்பார்க்கறது ஒயில்டு. ஸோ அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இது ரெண்டுத்தையும் ப்ரீட் பண்ணுறேன், நான் எதிர்பார்க்கறது பைடு, டபுள் கலர் தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு வந்து ஒயில்டு நிறைய கிடைக்குது. ஸோ பைடு வேணும்னு யாராச்சும் இதை வாங்கிட்டு போய் ப்ரீட் பண்ணாலும் டிசப்பாயிண்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இதில் இருக்குது. என்னோட லைனை ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். ஸோ இருக்கிற வரைக்கும் இதை வச்சுக்கிட்டு அடுத்து நல்ல இந்த மாதிரி மிக்சிங் இல்லாத லைனாக வந்து வாங்கி நம்ம ப்ரீட் பண்ணோம். எப்பயுமே இந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா பேரண்ட்டையும் நம்ம, அதாவது மூதா தேவரையும் பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஃபீமேல் வந்து கன்சீவாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா குண்டாக இருக்குது. இது வெளியே இருந்து எடுத்த ஃபீமேலு. இந்த ஃபீமேல் எடுக்கிறப்பே கூட ஒரு மேல் எடுத்தேன், பட் அது வெயில் தாங்காமல் இறந்துருச்சு. ட்ராவல் எடுத்துகிட்டு வர்றப்பே வந்து இறந்துருச்சு. நான் கை வச்சோன்னே ஏதோ அரிக்குதுன்னு சொல்லிட்டு சொரியுது. ஸோ இந்த கலர் வந்து என்கிட்ட கிடையாது, நான் வளர்த்ததும் இல்லை. ஸோ அதனால் இந்த பைடையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்ல பைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிவாங்க. பட் இவர் ஒயில்ட் லைனில் மிக்சிங் ஆகிட்டார். ஸோ இதை எப்படி ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் வந்து ஒரு நாளைக்கு இந்த ஃபீமேல் கூட இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு தூக்கி இன்னொரு ஃபீமேல் கூட போடுவேன். ஸோ அப்படி தான் வந்து இதை நான் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ தான் மொதல் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், அதனால் எனக்கு தெரியாது. அதே மாதிரி மேலோட அந்த ஆரோக்கியன்றது குறையும். ஆன்சர் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பெட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சென்சிட்டிவான பெட்டு தான். ஸோ இப்போதைக்கு நான் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் யாரும் அந்த மாதிரி ஒரு மேல ரெண்டு ஃபீமேலுக்குலாம் போடாதீங்க. ஒரு மேலுக்கு ஒரு ஃபீமேல் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ ஹாம்ஸ்டர் நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு மூணு டேங்க் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெண்டு கூட வச்சு மேனேஜ் பண்ணலாம், மூணாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா, ஒன்ஸ் இது இப்போ கன்சீவாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு வந்து நம்ம மேல் போடுறத வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், மேலே வந்து தனியாக எடுத்து போட்டுடலாம். ஸோ குட்டி போட்டதுக்கப்புறம் மேலே வந்து இது கூட விடவே கூடாது. டுவாஃப் ஹாம்ஸ்டரில் மேல் ஃபீமேல் ஒன்றாவே இருக்கும், ரெண்டுமே குட்டியை பார்த்துக்கும், இஷ்யூ கிடையாது. ஆனால் ஃபீமேலை வந்து உடனே மேட் பண்ணிடும். ஸோ உடனே உடனே வந்து அடுத்தடுத்து கன்சீவ் ஆகி குட்டி போடுது அப்படின்றப்ப ஆரோக்கியமாக இருக்காது. ஒன்று ஃபீமேல் இறந்து போயிடும். அப்படி குட்டி போடுற அளவுக்கு தெம்பு இருந்தாலும் அதை பார்த்துக்க முடியாது. அதனால் குட்டியை வந்து சாப்பிட்றோம். எனக்கு ஏற்கனவே நடந்திருக்கு, குட்டி போட்டு கண்ணு முன்னாடி எல்லா குட்டியும் எடுத்து தாயே வந்து சாப்பிட்ருச்சு. ஸோ பார்த்துக்க முடியலை அப்படின்னா சாப்பிட்றோம். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 days வந்து கேப் விடுங்க. தாய்கிட்டேருந்து குட்டியை பிரிக்கிறீங்க அப்படின்னா தாயே வந்து ஒல்லியாக இருக்கும். ஸோ குட்டியெல்லாம் பால் குடித்து தாய் தெம்பு இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஒரு 10 to 15 நாள் நம்ம கேப் விட்டுட்டு ப்ரீட் போடுறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் கேப் விட்டுட்டு தான் இப்போ ரெண்டு ஃபீமேலுக்கும் ஒரே டைமில் நான் போடுறேன். எதுக்காக ஒரே டைமில் போடுறேன்னா, குட்டிங்க ஒரே ஏஜில் இருக்கும். ஸோ அதுங்களை அப்படியே நான் ப்ரீடிங்க்கு எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி தான் இருக்கேன். அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இந்த லைனில் வந்து எனக்கு ஒயில்டு வருது. ஸோ அதை உடச்சி கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்க்குறேன். குட்டியிலேருந்து நம்ம பேரண்ட் எடுக்கணும்னு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்னோடய ஹோம் ப்ரீட் ஃபீமேலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே பைடுன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டில் பிறந்தது தான். எங்கிட்ட இருக்கிறதுலே ஏஜான ஹாம்ஸ்டர்னால் இதுதான். ஒரு 7-8 மாதம் வரைக்கும் இதோட ஏஜ் இருக்கும். இது ஒரு 4-5 மாதம் வரைக்கும் நான் ப்ரீட் பண்ணாமல் இருந்தேன். இது ஒரு டைம் தான் குட்டியே போட்டிருக்கு. ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஃபீமேல் இது. ஸோ இது வந்து கன்சீவ் ஆகலை. இது கொஞ்சம் வெள்ளியாக இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் எதனா இருக்குது அப்படின்னு தெரியலை. அதே மாதிரி ஹாம்ஸ்டருக்கு வந்து நம்ம கேஜ் வந்து சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து போன சண்டே நைட் வந்து மாற்றினேன். ஸோ இது வந்து சண்டே மார்னிங் கிட்டத்தட்ட 1 week ஆகிடுச்சு இது க்ளீன் பண்ணி. வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஹாம்ஸ்டர் கேஜை க்ளீன் பண்ணிடணும்.
கிளீன் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, முதல் வந்து ஹாம்ஸ்டர் ஒல்லி ஆகிட்டே போகும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு டிசீஸ் எதனா வந்து இறந்து போயிடும். ஸோ அது சூழலை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னா சுத்தமாக அதுக்கு தாங்க மாட்டுது. அதனால் கேஜ் கண்டிப்பாக 1 வீக் ஒன்ஸ் வந்து நமக்கு இதுக்கு க்ளீன் பண்ணிடணும். அதேமாதிரி வாட்டர் வந்து நீங்கள் எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? கொஞ்சம் கூட வந்து காலி ஆகலை, இப்படி வச்சு பார்த்தா தெரியும் ஃபுல்லாக இருக்குது, காலியே ஆகலை. ஏன் இது காலி ஆகலைன்னா வாட்டர் வந்து ஸ்டக் ஆகிருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே வந்து செக் பண்ணிக்கணும் தண்ணி வந்து ஸ்டக் ஆகாமல் இருக்கானு. இப்படி பண்ணிட்டோம்னா அது லூஸ் ஆயிரும். ஸோ இந்த டேங்க்குக்கு வந்து செக் பண்ணாமல் இருந்திருக்கேன். 1 வீக் இந்த ஃபீமேல் வந்து தண்ணி இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை வந்து உங்களுக்கு காட்டாமல் இருக்கணும்னு நினைக்கல, நான் காமிச்சிடுறேன், அதை நீங்கள் பண்ணாமல் இருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த டேங்கில் இருக்கிற பாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தண்ணி வந்து இதில் காலியாக இருக்குது, கால்வாசி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து குறையுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து குறையாமல் ஸ்டக் ஆகின்றோம், ஹாம்ஸ்டர் தண்ணி இல்லாமல் இருக்கும். நான் கேரட்டு பீன்ஸு அதெல்லாம் போடுறதுனால இது ஓரளவுக்கு வந்து ஈரப்பதத்தை காய்கறியிலேருந்து எடுத்துக்கிட்டு சமாளிச்சிட்ருக்கு. ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் செக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஒன்ஸ் அந்த மாதிரி ஸ்டக் ஆகுதுன்னா, இப்போ நான் எடுத்து ஆட்டினோடனே தண்ணி கொஞ்சம் சொட்டு சொட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வர வச்சுட்டு திருப்பி மாட்டினீங்கன்னா அந்த ஸ்டக்கானது எல்லாம் கிளியர் ஆயிரும். ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படி ஆட்டிட்டு வைக்கணும், அவ்வளோதான். இந்த ஃபீமேல் வந்து எனக்கு ஃபேவரெட்டு. இந்த ஃபீமேல் மட்டும் தான் மிச்சமாச்சு, நிறைய ஹாம்ஸ்டர் வந்து உடம்பு சரியில்லாமல் எனக்கு செத்து போச்சு. இது ஒன்று மட்டும் எப்படியோ வந்து சர்வைவ் ஆகி பொழைச்சிக்கிச்சு. இதுக்காக தான் வந்து நான் எல்லாமே வாங்கினேன், அந்த மேலு இது கூட அங்கே இருக்கிற அந்த ஃபீமேல் முதற்கொண்டு எல்லாமே இதுக்கு ஒரு கம்பெனி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்ச்சேஸே பண்ணேன். ஏன்னா வீட்டில் பிறந்து அதுக்கு உணவு கொடுத்து கையால் வளர்க்குறோன்றப்ப அது அப்படியே ஒரு அங்கமாக மாறிடும். ஸோ ரொம்ப ஃபேவரட். ஸோ இந்த உட்டு எதுக்கு போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதுங்க கடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். கடிச்சது அப்படின்னா அது பல் வளராமல் இருக்கும். ஹாம்ஸ்டருக்கு கடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா பல் வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ அதுக்காக தான் இந்த உட்டு. அதே மாதிரி ஃபீடிங்கன்றப்ப இது வந்து பார்த்திங்கன்னா டையோட ஃபுட்டு ஹாம்ஸ்டருக்காக வரும். ஸோ இது போடுறேன், அப்புறம் கேரட் பீன்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோளம், சன்ஃப்ளவர் சீடு அந்த மாதிரி ஒரு சில மிக்சடு கிரெயின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மூணு ஃபீடிங்கை தான் இப்போதைக்கு இதுக்கு மாற்றி மாற்றி வந்து நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ நான் எப்படி ப்ரீட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன், எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். இப்போ மட்டும் ஒரு மேலே 2 ஃபீமேலுக்கு போடுறேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. எனக்கு டெஸ்டிங்காக நான் பண்ணிக்கிறேன், இப்படி பண்ண முடியுமா அப்படின்றது. அதே மாதிரி என்கிட்ட ஒரு மேல் தான் இருக்குது, ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைமில் மாற்றி மாற்றி வந்து நான் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி கன்சீவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மேலே ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்குது, நான் வந்து இவரை ரிமூவ் பண்ணிடுவேன். எப்படி கன்சீவாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும்னா நல்லா குண்டாகிட்டே போவோம், அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நீங்கள் இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குண்டாயிருச்சு, தூங்கிட்டுருக்கு. ஓகே, கேமில் வந்து அந்தளவுக்கு தெரியலை. ஸோ நல்லா உருளை மாதிரி வந்து ஆயிரும். ஸோ அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அது கன்சீவாக இருக்கா இல்லையா அப்படின்றத, வேறு எப்படியும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி ரிமூவ் பண்ணாமல் தொடர்ந்து ப்ரீட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குட்டிங்களை சாப்பிட்றோம், இல்லைனா பெண் வந்து இறந்து போயிடும். அது ரெண்டுமே நமக்கு தேவையில்லாத விஷயம்தான், அது நடக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து இறந்து போச்சு ஃபீமேலு, அதுக்கு முன்னாடி என்கிட்ட குட்டியெல்லாம் சாப்பிட்ருக்கு. ஸோ இது ரெண்டுமே நடக்கும், நீங்கள் பார்த்து வந்து கரெக்டாக ப்ரீட் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி உணவும் வந்து மாற்றி மாற்றி வேறு வேறு கொடுங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க, அப்போ தான் அதுக்கு நல்லா சாப்பிடும். தினமும் ஒரே ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேங்க. காய்கறி மட்டும் தினமும் கொடுத்தா சாப்பிடுது, கேரட் பீன்ஸே தொடர்ந்து 3 நாள் கொடுத்தாலும் அதுக்கு நல்லா சாப்பிடும். முடிஞ்சளவுக்கு ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்க பாருங்கள். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.